ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த வேர்ல்ட் ஒன் கேர்ளோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். அதாவது 10th எபிசோட தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க காய்ஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். சோ காய்ஸ், நம்ம போன எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா, நம்மளோட பாய்க்கோ போயும் யுவானியும் ஒன்னா விட்டுட்டு மாமா வேலை பார்த்துட்டு நம்மளோட பாய்க்கோட ஃப்ரெண்ட் வந்து இங்க வீட்டுல உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்த இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பாய்க்கோ வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு என்னாச்சு இவங்க கையை பிடிச்சானா, கிஸ் கொடுத்தீங்களா அப்படின்ன மாதிரி கேட்பாங்க. இவங்க பிளஷ் ஆயிட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல, கண்டிப்பா எதனா ஒண்ணு நடந்திருக்கும், நீ என்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. ஏய் நீ வாய மூடு, அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்ன மாதிரி அவங்க சொல்லி அப்படியே சமாளிப்பாங்க. இதோட அந்த சீனை முடிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஃபேங் வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தாட் எல்லாம் யுவான் வந்து நம்மளோட பாய்க்கோ கூட இருந்ததுதான். அவருக்கு செம்ம காண்டாகுது. இந்த யுவான் வந்து என்னோட சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து பறிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவே கோவம் வருது. கூட ரெண்டு பொண்ணுங்க கூட உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுங்க வந்து சொல்லும், நீ வந்து ஏதோ சோகமா இருக்க போல இருக்கு, அதனால தான் இவ்வளவு குடிக்கிற அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன நினைக்கிற, நான் நல்லா இருக்கேன்ல, எனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்ன மாதிரி கேட்பாங்க. உனக்கு என்னப்பா குறை, நீ சூப்பரா இருக்க, அழகா இருக்க, ஒரு பெரிய சாம்பியன், உன்னை வின் பண்றதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், இப்பதான் நீ கரெக்டா பேசுற. என்ன வின் பண்றதுக்கு யாராலையுமே முடியாது, ஏன் அவனால கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கோவமா எழுந்து வருவாரு. இந்த பக்கம் நம்மளோட பாய்க்கோ வந்து நம்மளோட யுவான் வந்து இவங்களை தூக்கிட்டு வந்தது, அவங்களுக்கு மருந்து போட்டு விட்டது, இவங்கள கேர் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இவங்க யோசிச்சு பார்த்துட்டே வந்து படுத்துட்டு இருக்காங்க பிளஷ் ஆகிட்டு. இதோட அந்த சீனை வந்து முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்மளோட பாய்க்கோ எல்லாருமே வந்து கிளப்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹெவியா. அந்நேரத்துக்கு ஒரு பொண்ணு ஓடி வரா, ஓடி வந்துட்டு பாய்க்கோ 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 வா என் கூட அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து கூட்டிட்டு போறா. அங்க கூட்டிட்டு போனா நம்மளோட ஃபேங் வந்து நம்ம பாய்க்கோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அங்க பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. பாத்துட்டு என்ன இவன் இப்படி நிக்கிறானே அப்படின்ற மாதிரி நம்மளோட பாய்க்கோ யோசிக்கிறாங்க. அங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதெல்லாமே பாய்க்கோக்காக தான் பண்றாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்றாங்க. அப்போ நம்மளோட ஃபேங் வந்து சொல்லுவாங்க, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், உனக்காக தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி பூங்கொத்து கொடுப்பாங்க. நம்மளோட பாய்க்கோட ஃப்ரெண்ட் வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே தாங்கிட்டு நின்று இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு ரூபாய் வருவாரு. ரூபாய் வந்துட்டு என்ன நடக்குது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, எனக்கு பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபேங் வந்து சொல்லுவாரு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பட் ஆனா வந்து இது கிளப், நீ வெளியே போய் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கிளப்புக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு எல்லாரும் அவங்கவுங்க விளையாடிட்டு இருப்பாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு. அப்ப நம்மளோட பாய்க்கோவும் அவங்க பாட்டுக்கு ஸ்டெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பாய்க்கோட ஃப்ரெண்ட் ஓடி வந்துட்டு, ஏய் எங்கிட்ட உனக்கு ஒன்னு கேட்கணும், உனக்கு எப்படி ஃபேங்க தெரியும், ஃபேங் எப்படி உனக்கு இவ்வளவு க்ளோஸ் ஆனார் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. இதை இவங்க சொல்ல வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு ரூபாய் வந்துடுவார். ரூபாய் வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேணுமா அப்படின்வாங்க. இல்ல இல்ல வேணாம் அப்படின்ட்டு நம்மளோட பாய்க்கோட ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். அப்ப பாய்க்கோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப பாய்க்கோ வந்து சொல்லுவாங்க, நம்ம முதல்ல பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. அந்நேரத்துக்கு நம்மளோட பாய்க்கோட ஃப்ரெண்ட் வந்து ஒன்னு பார்த்து நிற்பாங்க. இங்க பிராக்டிஸ் பண்ணாம என்னன்னு பார்த்தா, மேல இருந்து ஒரு ஏர்பிளைன் மாதிரி, குட்டி ஏர்பிளைன் மாதிரி வரும். அதுல இருந்து ஃபுல்லா ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் உதிரினே வரும். எல்லாருமே அதை ஆச்சரியமா பார்ப்பாங்க. வாவ், சோ லவ்லி, இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட ரூபாய்க்கு ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் ஆகுது. பாய்க்கோக்கு இப்படி எல்லாம் ப்ரப்போசல் வரதை பார்த்துட்டு கொஞ்சம் ஜெல்லஸும் ஆகுறாரு மனுஷன். இந்த பக்கம் எல்லா பசங்களும் வந்து செம்மையா ப்ரப்போஸ் பண்றான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்மளோட பாய்க்கோமே வெளியே போவாங்க. வெளியே போனா எல்லாருமே சொல்லுவாங்க, பாய்க்கோ இதெல்லாம் வந்து ஃபேங் தான் பண்றாங்க, உனக்காக தான் பண்றாங்க, நீ போய் ஓடி போய் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம பாய்க்கோ வாய மூடி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து ஒரு மேல ஒரு நோட்டீஸ் மாதிரி பாருக்கும். அதுல வந்து பாய்க்கோ ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு இவங்களுக்கு செம்ம டென்ஷன். நம்ம பாய்க்கோக்கு திரும்பி நம்ம ரூபாய் கிட்ட, நான் கொஞ்சம் போய் இதை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீயே இதை நல்லாவே சால்வ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுவாரு. இவங்க அங்க ஓடி போவாங்க. ஓடி போயிட்டு ஃபேங் கிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் விளையாடல, நான் நிஜமாவே சொல்றேன், நான் ரொம்ப சின்சியரா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம பாய்க்கோ வந்து சொல்லுவாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்குன்றதுக்காக ஆடாத, என்னோட உலகம் வந்து ரொம்பவே சிம்பிளான உலகம், எனக்கு இந்த குன்ஃபோ தவிர எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல, நான் இதுல நிறையவே சாதிக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன், என் பக்கம் வராத அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஃபேங் வந்து சொல்வாரு. என்னது பண்றியா, நீ அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இங்க பாரு, உனக்கு வந்து குன்ஃபு வந்து உன்னோட உலகமா இருக்கலாம், என்னோட உலகம் குன்ஃபு அண்ட் நீ ரெண்டு பேருமே சரி, ரெண்டு தான் என்னோட உலகமே, சொன்னால வந்து நான் உன்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் நான் போக மாட்டேன், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்மளோட
யுவானும் பாத்துருவாரு. யுவான் பாத்துட்டு அமைதியா ஸ்டன்னா நிப்பாரு. என்ன பாஸ் நாங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம், நடுல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேங் வந்து கேட்பாங்க. அவ நம்ம பாய்க்கோ வந்து சொல்லுவாங்க, ஈ என்ன பேசுற நீ, முதல்ல எங்க கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாரு. நம்ம பாய்க்கோட கைய பிடிச்சிட்டு, பாய்க்கோ நான் நிஜமா அவன லவ் பண்றேன், பிளீஸ் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆயிரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பாய்க்கோ வந்து ஐயோ யுவான் பாக்குறானே அப்படின்றதுக்காக என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட யுவான் கிட்ட இங்க பாரு, தேவலாம என்னோட விஷயத்துல தலைவிடாத, நான் வந்து அவளை லவ் பண்றேன், தேவலா அதுல நீ ஏதாவது மூக்கு நுழைச்சேன்னு வையேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட ஃபேங் வந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து கேட்பாங்க, நீங்க எதுக்காக இந்த பொண்ணு இது பண்றீங்க, அவ அவ்வளவா அழகா கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அழகுன்றது எனக்கு முக்கியம் இல்ல, பட் ஆனா அவ என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட்மே சொல்லுவாங்க, நிஜமாவே தான் உங்களுக்கு மயங்காத பொண்ணுங்களே இல்ல, பட் ஆனா வந்து உங்களை பார்த்து ஒரு வெறுப்பு காமிச்சிட்டு பொண்ணு பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லுவாரு. இதெல்லாம் முடிஞ்சது மறுநாள் நம்மளோட பாய்க்கோ வந்து கிளப்ப வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க நம்ம பசங்க எல்லாம் வந்து ஃபேங் வந்து பாரு இவ்வளவு போய் லவ் பண்ணிருக்கான், இவன் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாய்க்கோ பாத்துட்டு செம்ம டென்ஷனா வந்து என்ன இது இவங்க எல்லாம் ஏன் இப்படி பேசுறாங்க, நான் என்ன அவளை லவ்வா பண்றேன், அவன் லூஸ் மாதிரி முட்டாதனமா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நானும் அது காரணமாக முடியும் அப்படின்ற மாதிரி புலமினே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு யுவான் வருவாரு. யுவான் வந்து சிரிச்சுட்டு இருப்பாரு, என்ன என்ன புலம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. யுவான் நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு தேவையில்ல அதுக்கெல்லாம் நீ வந்து புலம்பாத, அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல பட் ஆனா வந்து அவன் வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்கான், எனக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. யுவான் நீங்க அன்னைக்கு பேசுனதெல்லாம் ஃபுல்லா கேட்டுட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்டேன் பட் ஆனா வந்து நீ இதுக்கெல்லாம் தேவையில்லாம டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட பாய்க்கோட தலைமையில வந்து ஒரு பூ விழுந்துரும். இவர் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாரு. இவங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வந்தோடனே இவங்க நவுந்துட்டு ஐயோ கை வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து எனக்கு நாளைக்கு மேட்ச் இருக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கிளம்பிடுவாங்க. மறுநாள் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் நம்மளோட பாய்க்கோட இன்னொருத்தவங்க போட்டி எடுத்து அவங்க வந்து மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்மளோட நம்ம குவான்ஷன் கப்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட பாய்க்கோ வந்து இருந்தாங்க. அப்புறமா அங்க இருந்து நம்ம ஷம்பை கிளபுக்கு இவங்க வந்து வந்தாங்க. அங்க இருக்கிற மாஸ்டர் நம்மளோட குகன்யா. குகன்யா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாய்க்கோட மாஸ்டர் இருக்காங்களே அவங்களோட ஒரிஜினலான பொண்ணு தான் குகன்யா. அவங்க வந்து அந்த கிளப்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து பாய்க்கோவா, பாய்க்கோ வந்து அங்க அவள விளையாட போறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பாய்க்கோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின்னும் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து நம்மளோட குகன்யா தான் வந்து விளையாட போறாங்க. அவங்களுக்கு ஆப்போனன்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவங்க. இங்க நம்மளோட குவான்ஷன் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த டீமேட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம டீம் வந்து இன்னைக்கு ஜெயிக்க போறது இல்ல, அது வந்து இவ வந்து கடைக்குட்டி இவ்வளவு போய் அனுப்புறீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர்ட்ட சொல்லுவாங்க. அப்ப நம்ம குகன்யா வந்து சொல்லுவாங்க, நீங்க தேவலாம பேசாதீங்க, நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வீரப்புலி சூரப்புலி மாதிரி வெளியே வருவாங்க. வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இவங்க போயிட்டு இவங்களுக்கு செம்ம நர்வஸா இருக்கும். நம்மளோட பாய்க்கோ மாதிரி தான் இவங்களுமே, ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்களுக்கு இது. இவங்க போயிட்டு அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போடும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இவங்க தோத்து போயிடுறாங்க. இப்ப இந்த கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தவங்க அந்த பக்கம் ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு சைட்லயுமே வந்து கேமிங் நடந்துட்டு இருக்கும். அந்த பக்கம் நம்ம பாய்க்கோ வந்து வின் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்மளோட குகன்யா வந்து போட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட் டைம்ல இருக்கிறவங்க நிறையவே பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குவான்ஷி கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் தயவு செஞ்சு அவளை பாக்காதீங்க, அவ ஒழுங்காவே விளையாட மாட்டேங்கிறான், அப்பவே சூழ்நிலை நீங்க கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க தோத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வருவாங்க. வந்து உட்காருவாங்க. இவங்களுக்கு பேண்டேஜ் தத்துறதுக்கோ இல்ல அந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கோ யாருமே வரமாட்டாங்க. தண்ணி போட்டது கூட எடுத்து தர மாட்டாங்க. எல்லாருமே இவங்கள அவ்வளவு வெறுப்போடு பாப்பாங்க இவங்க தோத்துட்டு வராங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்மளோட பாய்க்கோ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சுடுறாங்க. எல்லாருமே அவங்கள கொண்டாடுறாங்க, பாய்க்கோ பாய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்மளோட குகன்யா கிட்ட அவங்க மாஸ்டர் வந்து எனக்கு தெரியும் நீ தோத்துருவேன்னு சொல்லிட்டு, சோ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல விட அடுத்த ரவுண்ட போய் அடி வாங்கினா அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள டீக்ரேட் பண்ற மாதிரி பேசுறாரு. இந்த பக்கம் நம்மளோட ரூபாய் வந்து நம்மளோட பாய்க்கோ கிட்ட சூப்பர் சூப்பர் இதே மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு ஆறுதலா பேசுறாங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்க இந்த காம்படிஷன்ல டோட்டலாவே வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்லயுமே நம்மளோட பாய்க்கோ வின் பண்ணே சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து யார் கூட அப்படின்றத நம்ம பாக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்படி எங்க பேசிட்டே இருக்கும் போது அந்த பக்கம் சைட்ல நடக்கிறது குகன்யா கூட வந்து இன்னொருத்தவங்க போட்டிட்டு மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு செகண்ட் ரவுண்டு. இந்த பக்கம் நம்மளோட பாய்க்கோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, பாய்க்கோ அது வந்து நீ போன கிளப்ல இருந்து அவங்க தானே அது பாரு எப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்க, உன்னை துரத்தி அமிச்சாங்கல்ல வீடு அவங்க ஜெயிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளோட பாய்க்கோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க. அங்க விளையாடுறது குகன்யா, அது யாருன்னு நம்மளோட பாய்க்கோக்கு மட்டும் தான் தெரியும். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிது. இவங்க ஓடி வந்துட்டு பாய்க்கோ நில்லு அப்படின்ற மாதிரி நம்மளோட பாய்க்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க அங்கிருந்து ஓடி வருவாங்க. இந்த பக்கம் ஓடி வந்துட்டா இந்த பக்கம் நம்மளோட குகன்யா வந்து பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் விழுந்துருவாங்க அடிபட்டு. இவங்களுக்கு ஒரு டவல் கூட எடுத்துட்டு போய் தரமாட்டாங்க. மூக்குல எல்லாம் ரத்தம் உரப்பட்டனா வந்து ஒரு டவல் கூட எடுத்து போய் கொடுக்கறதுக்காக ரொம்பவே தயங்குவாங்க அவங்க டீம்மேட்ஸ். சுத்தமா அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அவங்களே அடிபட்டு மேல எழுந்து சரி ஓகே எல்லாரும் வந்து என்ன தோத்துருவாங்கன்னு நம்புறாங்க, ஆனா நான் ஜெயிக்கணும், இதுக்காக நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு குகன்யா அவங்களோட மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளோட பாய்க்கோ அப்பதான் வராங்க. வந்துட்டு
வந்துட்டு குகன்யா அவள அடி அப்படிங்கற மாதிரி கத்துறாங்க. அத கேட்டனே குகன்யாக்கு அப்பதான் வந்து கொஞ்ச நாள் சுயநினைவுக்கு வராங்க. ஓகே நமக்காக யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு இவங்க அடிக்க ஆரம்பிக்கறாங்க. இந்த பக்கம் குவான்சிங் கிளப்ல இருந்து அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்து போயிடு நம்ம பைக்கோ கிட்ட நீ வந்து சும்மா நடிக்காத. இங்க இருந்து போனதனால தான் நீ எல்லாமே பிரச்சனை. நீ இங்க இருந்து எல்லாமே கத்துன்னு போயிடு அந்த கிளப்புக்கு நீ விக்டரி வாங்கி தரியா. நீ வந்து ரொம்ப பண்றடி. நீ முதல்ல இங்க இருந்து போ. நீ யார் அவளுக்கு கத்துறதுக்கு அப்படின மாதிரி சொல்வாங்க. அது எல்லாமே இவங்க கொஞ்சம் கூட பொறுத்து பட்டாம குகன்யா வந்து என்னோட தங்கச்சி நான் அவளுக்கு அப்படித்தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாய முடினு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சுடுறாங்க. குகன்யா குகன்யா அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்மளோட பாய்க்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த புடி உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நீயும் சியோரா பண்ண அப்படின்னு மாதிரி எல்லாருமே குகன்யா குகன்யா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. நம்ம பாய்க்கோக்கு என்ன இது நம்ம டீம்மேட்ஸ் வந்து நமக்காக இங்க வந்து சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க பாரு நீ வந்து எங்களோட லீடர். நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பைக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. பைக்கோக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடும். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே வந்து செம்மையா சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நம்மளோட ஃபேங்குமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபேங் பார்த்துட்டு இந்த பொண்ணு பத்தியா ஆப்போசிட் டீமுக்குமே போயிட்டு இவ எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்றா அப்படின்ற மாதிரி அப்ப அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க. சீரியஸா சொல்ல போனா பைக்கோ பார்த்து இப்ப நானே இம்ப்ரஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. சரி எனக்காக ஒரு வேலை பண்றியா, நீ வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அமிச்சிருவாங்க. என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இந்த பக்கம் நம்மளோட பைக்கு வந்து பாத்தீங்கன்னா குகன்யா குகன்யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அப்படி கத்தும் போது நம்மளோட பைக்கோக்கு வந்து சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணாத ஞாபகத்துக்கு வருது. அதை யோசிச்சுட்டே இவங்க பயங்கரமா அவங்களை என்கரேஜ் பண்றாங்க. இவங்க என்கரேஜ் பண்றதை பார்த்துட்டு அவங்களோட குவான்சிங் டீமுமே என்ன பண்றாங்கன்னா உடனே அவங்களும் என்கரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற வாழ்க்கை நம்மளோட குகன்யா வந்து வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணுனே அந்த கிளப்பே செம்ம ஹாப்பி. எல்லாரும் போய் அவங்களை கொண்டாடுறாங்க. பட நம்மளோட குகன்யாக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன் அங்க நம்மளோட பைக்கோ தான். அவங்களுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகுது. ஏன்னா வந்து இந்த சிச்சுவேஷன்ல யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. சுத்தி யாருமே அவங்க நம்மாத போது ஒருத்தவங்க நம்புறாங்கன்னா அந்த ஃபீலே வந்து தனி. அந்த மாதிரிதான் நம்மளோட பைக்கோ வந்து நின்னாங்க போய் நம்மளோட குகன்யாக்காக. நம்மளோட குகன்யா செம்ம ஹாப்பி அழுந்துகிட்டே வந்து தேங்க்யூ சொல்றாங்க அவங்களுக்கு. எல்லாம் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வந்த பிறகு நம்மளோட பைக்கோ வந்து செம்ம ஹாப்பி எல்லாருக்குமே தேங்க் பண்ணுவாங்க. தேங்க்யூ, அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், நானும் அவ்வளவு ஒன்னாதான் வளர்ந்தோம், நீங்களாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க எனக்கு கொஞ்சம் கூட நான் யோசிச்சு பாக்கல, ரொம்பவே தேங்க்ஸ். ஆனா வந்து எனக்கு என்னன்னா ரூபாய் வந்து உங்களை திட்டலையா, கண்டிப்பா திட்டுவாங்க நம்ம போய் ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே. அப்ப நம்ம பைக்கோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்களாம் வந்து பேசினோம், இவன்னா இவ ஆப்போசிட் டீம் போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாளேன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ரூபாய் தான் வந்துட்டு உன்னோட டீம்மேட் போய் அங்க தனியா நின்று கத்தின்னு இருக்கா, உன்னோட டீம்மேட்டுக்கு நீ போய் உறுதுணையா நிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அப்புறமா தான் நாங்க வந்து இங்க வந்துமே அவர் தான் வந்து எங்களை அமிச்சு வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ ரூபாய் தான் அமிச்சு வச்சாரா, என்னால சத்தியமா நம்பவே முடியல, அவ்வளவு நல்ல மனுஷராங்க, நான் உங்களை போய் நான் கண்டிப்பா தேங்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட குகன்யா வருவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க போங்க நான் வரேன் அப்படின் மாதிரி பைக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சு வச்சிருவாங்க. பைக்கோ போயிட்டு குகன்யா கிட்ட பேசுவாங்க. அப்ப குகன்யா வந்து இங்க பாரு நீ ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ண தேங்க்யூ அப்படின் மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க போயிடுவாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு சீரியஸா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பைக்கோ, நம்ம கண்டிப்பா வின் பண்ணணும், நெக்ஸ்ட் மேட்சுக்கு நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவா, நானும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன், நம்ம பேர் வாங்கி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கேட்டு நம்மளோட பைக்கோக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா வந்து இந்த பொண்ணுமே வந்து நம்மளோட பைக்கோவை ஒரு காலத்துல வெறுத்து தான் இருந்துச்சு. இப்ப இவங்களுக்கு தேங்க்யூ சொல்ற அளவுக்கு நம்மளோட பைக்கோ வளர்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பெருமையான விஷயம் தான் அது. நம்ம பைக்கோ ரொம்ப ஹாப்பியாக இருந்து வருவாங்க. வர வழியில நம்மளோட ஃபேங் வந்து பாப்பாங்க. ஃபேங் வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி என் கூட வா நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாளா வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட மாஸ்டரை காமிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டரா எங்க இருக்காரு, உனக்கு தெரியுமா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரியும் வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருந்து நேரா நம்ம ஃபேங்கோட கிளப் கிங் பவர் கிளப்புக்கு வந்து கூட்டிட்டு வருவாங்க. அங்க கண்ண முடியே கூட்டிட்டு வருவாங்க. எங்க கூட்டிட்டு போற என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீ வா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு போயிட்டு கண்ணை திறந்து காமிப்பாங்க. அங்க கீழே வந்து ஃபுல்லா லைட் செட்டிங் பண்ணிருப்பாங்க. என்னன்னா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி பண்ண சொல்லிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்மளோட பைக்கோக்கு ரொம்ப ஆச்சரியமா அப்படியே ஸ்டன்னாய் நிக்கிறாங்க. எங்க என்னோட மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவங்க உன்னோட மாஸ்டரா, உனக்கு எத்தனை மாஸ்டர் வேணும்னு சொல்ல நான் ரெடி பண்றேன், நீ என்னோட கிளப்புக்கு வந்து ஒன்னு இல்ல நாலு மாஸ்டர் வச்சு உன்ன ட்ரெயின் பண்றேன், நீ ஒரு பெரிய வேர்ல்ட் லெவலுக்கு நீ போயிட்டு சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட பைக்கோக்கு ரொம்ப பயங்கரமா அழுக வரும். ஒரு வாட்டி நீ என்னை ஏமாத்திட்டே இருக்க, நம்ப வச்சு நானும் உங்ககிட்ட உன் பின்னாடி நம்பி நம்பி தான் உன் பின்னாடி வரேன், என்னோட மாஸ்டரை காமிக்கிறேன்னு நீ என்ன கூட்டிட்டு வந்த, பட் ஆனா இப்ப நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு இதை விட பெஸ்ட் கிஃப்ட் யார் கொடுப்பாங்க சொல்லு, நான் உனக்கு எவ்வளவு மாஸ்டர்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்றேன், நீயே அந்த மாஸ்டரை பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு எனக்கு என்ன தான் என்னோட மாஸ்டர் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேணா இந்த கிங் பவர் கிளப்புக்கு நீ ஒரு வாட்டி வந்து பாரு, உன்னோட ரேஞ்சே மாறுது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. வாய மூடு ஃபேங், உனக்கு மத்தவங்களோட எமோஷனல் என்னன்னு தெரியுமா, எதுக்காக நீ என்னோட எமோஷனல் கூட பிளே பண்ற அப்படின்னு மாதிரி இவங்க பயங்கரமா கத்தி சண்டை போடுவாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸ்டேடியம் மக்களே, லவ் யூ சோ மச் காய்ஸ், பை பை.